அனைவருக்கும் வணக்கம். அனைத்து ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் 7,850 மற்றும் சிறப்பு ஓய்வூதியம் பெறும் அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு போன்ற திட்டங்களை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஸோ அது என்ன தகவல், அதை பற்றின முழு விவரம் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு அனைத்துத்துறை ஓய்வூதியர் சங்கத்தின் திருப்பூர் மாவட்ட 7வது மாவட்ட பேரவைக் கூட்டம் திருப்பூர் மங்களம் பாதை கேஆர்சி சிட்டி சென்டரில் வந்து நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட தலைவர் சண்முகம் வந்து கொடியேற்றினார். துணைத்தலைவர் நடராஜன் வந்து தலைமை வகித்தார். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் முன்னாள் மாநில செயலாளர் நிசார் அகமது, திருப்பூர் மாவட்ட செயலாளர் பாலகிருஷ்ணன், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அனைத்து ஓய்வூதிய சங்கத்தின் திருப்பூர் மாவட்ட தலைவர் மணியன், ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் சங்க நலச்சங்க திருப்பூர் மாவட்ட தலைவர் நடராஜன் அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஓய்வு பெற்ற சத்துணவு அங்கன்வாடி வருவாய் கிராம ஊழியர் ஊர்ப்புற நூலகர் போன்ற சிறப்பு ஓய்வூதியம் பெறும் அனைவருக்கும் குறைஞ்சபட்சம் ஓய்வூதியம் 7,850 ரூபாய் வழங்க வேண்டும். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். அடுத்தது கமுடேஷன் பிடித்த காலத்தை 12 ஆண்டுகளாக குறைக்க வேண்டும். சிறப்பு ஓய்வூதிய பெறும் அனைவரையும் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் நிர்வாகிகள் பலர் வந்து கலந்து கொண்டிருக்காங்க. ஸோ இந்த முக்கியமான கோரிக்கைகளையும் தீர்மானங்களையும் வந்து வலியுறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அதாவது அனைவருக்கும் குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் 7,850 மற்றும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செஞ்சு பழைய ஓய்வூதிய திட்டம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, சிறப்பு ஓய்வூதிய பெறும் அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் இணைக்க வேண்டும். ஸோ இந்த மூன்று முக்கிய கோரிக்கைகளை வந்து வலியுறுத்தி அதற்கான தீர்மானத்தையும் வந்து நிறைவேற்றியிருக்காங்க. இது அரசு நிறைவேற்றுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.